ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். 1907 ஸ்ரீமடம் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்தது. ஸ்ரீமடத்தின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருந்ததாம். முறையான வருமானம் இல்லாததாலும், மடத்தின் பூஜை பணிகளின் திட்டத்தை குறைத்து கொள்ள முடியாததாலும், அவ்வப்போது சில செல்வந்தர்களிடம் கடன் வாங்கும் நிலையும் இருந்து வந்தது. சிப்பந்திகளுக்கு சம்பளம் என்ற பெருந்தொகை கொடுப்பது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஜகத்குருவிடம் இருந்து பக்தி காரணமாகவே பலர் பணிகளை தொடர்ந்து செய்து வந்தார்கள். இது ஒரு புண்ணிய கைங்கரியம் என்ற மனப்பான்மையில். அந்த காலத்தில் வருமானத்தில் கண் வைக்காமல் புண்ணிய பேறு என்ற மனப்பக்குவத்துடன் கணேசையர் என்பவர் சமையல் துறையை கவனித்து கொண்டிருந்தார். சமைப்பதும் அடியார்களுக்கு சாப்பாடு போடுவதும் தான் அவருக்கு தெரிந்த வேலைகள். அப்போது நிகழ்ந்த ஒரு மகாமகத்தின் போது தான் ஒன்றியாகவே 1000 பேருக்கு சமையல் செய்து போட்டிருக்கிறார் என்றால், அவருடைய தியாகத்தையும் கடமை உணர்ச்சியையும் எவ்வாறு புகழ்வது? வருடங்களும் கழிந்தன. ஸ்ரீமடம் காஞ்சிபுரத்துக்கு வந்தாயிற்று. மக்கள் ஆதரவும் கணிசமாக கிடைத்தது. நிர்வாகத்தில் முற்போக்கான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. ஒரு அன்பர் பெரியவாளுக்கு வந்தனம் செய்துவிட்டு எழுந்து நின்றார். என் பெயர் நடேசன். கும்பகோணம் மடத்தில் சமையல்காராக இருந்த கணேசையரின் பிள்ளை. பெரியவா சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். நீ என்ன பண்ற? பின் ஏன் செலவு பண்ணிட்டு இங்கே வந்த? பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. பெரியவா ஒத்தாசை பண்ணணும். 4-5 நிமிடங்களுக்கு நிசப்தம். பெரியவா கண்களை மூடிக்கொண்டார்கள். சாம்பார் வாளியுடன் கணேசையர் தென்பட்டார். அப்பாடா, என்ன உழைப்பு! அவர் வேலை செய்யும் போது உடலில் வழியும் வியர்வை ஒரு அண்டா நிறைய இருக்கும். அவர் பேத்திக்கு கல்யாணம். அன்றைய தினம் பிக்ஷாபந்தம் செய்வதற்காக ஒரு தனவந்தர் சென்னையிலிருந்து வந்திருந்தார். ஜெகதீஷா, உன் பிக்ஷா வந்தனம் இன்னொரு நாள் செய்து கொள்ளலாம். இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி செய்ய. ஜெகதீசனும் பரமபாக்கியம் என்று சொல்லி கன்னத்தில் போட்டுக்கொண்டார். அவருடைய மனைவி உடன் வர நடேசனை அழைத்து கொண்டு ஒரு ஓரமாக போனார். மணிப்பரிசை திறந்து நடேசன் மேல் துண்டில் கொட்டினார். 1 ரூபாய் மட்டும் வச்சிருக்கேன், சரியா? அம்மையார் தன் பங்காக 1 ஜோடி வளையல்களை கழற்றி கொடுத்தார். ஆவணி மாத ஆரம்பத்தில் கல்யாணம் ஐப்பசி வந்தது. நடேசனும் வந்தார் பெரியவா தரிசனத்திற்காக. வந்தனம் செய்துவிட்டு கையை கட்டி கொண்டு ஒரு ஓரமாக நின்றார். பெரியவரிடம் எதுவும் பேசவில்லை. பெரியவா எதிரில் புதிய வேஷ்டி புடவை யாரோ ஒரு பக்தர் காணிக்கையாக சமர்ப்பித்திருந்தார். எதிரில் இருந்த மற்ற புதிய துணிகளையும் அவனிடம் கொடு என்று அணுக்கத் தொண்டருக்கு ஜாடை. கண்களை சுழற்றி எதிரே நின்றவர்களை நோக்கி ஒரு எக்ஸ்ரே பார்வை. யாரோ ஒருவிடம் பார்வை நிலைத்தது. நீ மோதிரம் போட்டுருக்கியா? ஆமாம். அதை அவன்கிட்ட கொடுத்துடு. அடுத்த வினாடி ஆணையும் நிறைவேற்றப்பட்டது. இன்னொரு பாக்கியசாலி பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தார். அந்த ரிஸ்ட் வாட்சை இவனிடம் கொடுத்துடு. நீ வேற வாங்கிக்கோ. ரிஸ்ட் வாட்சும் கை மாறிற்று. உடனே நடேசனுக்கு பிரசாதமும் வழங்கி உத்தரவும் கொடுத்தாயிற்று. அவர் போன பின்பு பெரியவா சொன்னார்கள், இவன் பொண்ணுக்கு தல தீபாவளி, அதை சொல்லத்தான் வந்தான். இவங்க அப்பா கணேசையர் அந்த காலத்தில் மடத்தில் ஏராளமாக கைங்கரியம் செஞ்சிருக்கார். மாத சம்பளம் இவருக்கு 3 ரூபாயோ 4 ரூபாயோ தான். அதுவும் அவருக்கு சரியாக போகினதில்லை. சேவைக்காக அதை பண்ணிட்டு இருந்தார். இப்படி வாழ்க்கையை தியாகம் பண்ணி மடத்துக்காக உழைச்சவங்க நினச்சிட்டாலே புண்ணியம்னு சொன்னாராம். பக்தர்கள் நெகிழ்ந்து போனார்கள் என்பதை சொல்ல வேண்டுமா என்ன? ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.